நடிகர் சிம்பு நடித்துள்ள 10 தல படம் திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது. திரையரங்குகளில் திரண்ட சிம்பு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் உதய அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சிலம்பரசன் நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய 10 தல திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது. கோப்லி என் கிருஷ்ணா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கார். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று காலை வெளியாகியிருக்கிறது. தற்போது நான் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் நின்று கொண்டிருக்கிறேன். காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் இங்கு இந்த படத்தை பார்ப்பதற்காக இங்கு வந்து குவிந்து வருகின்றன. இந்த திரையரங்கு முழுவதுமாக பேனர்கள் வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொண்டாட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது. தற்போது ரசிகர் ஒருவர் நம்மிடையே இருக்கிற அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க, 10 தலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செம்ம மாசா இருக்கும்னு நினைக்கிறோம். சிம்போட கம்பேக்காக ரொம்ப நாள் வெயிட்டிங். அந்த லுக்கை பார்த்தாலே பயங்கர மாசா இருக்கு. படம் அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த லுக்கை வந்து ஏற்கனவே அவர் வந்து வெந்து தந்தது காட்டிலையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இருந்தாரு. இப்போ அதே மாதிரி இந்த படத்துல லுக்ல இருக்காரு. ஸோ மாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பொலிட்டிகல் மூவி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதை விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுக்கு இதுக்காக திரும்ப வெயிட் கெயின் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சூப்பரா வரும் மூவி. காலிலிருந்து செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ இப்போ வெந்து தந்தது மாதிரி இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாவே ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்கு பிறகு இந்த திரைப்படம் வருவதால் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து நிலவி வருகிறது. குறிப்பாக ஓப்ளியன் கிருஷ்ணாவை பொறுத்தவரை அவர் இதற்கு முன்பாக இயக்கிய சில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை திரைப்படங்களுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிம்பு வைத்து 10 தல திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம் என்பதால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பு வந்து கிடைத்திருக்கிறது. அதே போல எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவிற்கு வந்து இருந்து வருகிறது. குறிப்பாக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் இருந்த அதே கூட்டணியானது இந்த திரைப்படத்தில் வந்திருந்திருக்கிறது. அதாவது சிம்பு கௌதம் மேனன் இந்த திரைப்படத்தில் வந்து இணைந்து நடித்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர், ரெட்டின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்திருக்கின்றன. இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு நிலை வரக்கூடிய நிலையில் இன்று காலை இந்த 8 மணி காட்சியானது தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைத்திருக்கிறது. காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் இங்கு திரையரங்குக்கு வந்து பட்டாசு வெடித்தும் மேலதாளங்களோடு இந்த படத்தை வந்து கொண்டாடி வருகின்றனர். இப்போ இங்கே வரக்கூடிய ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்புடனே இந்த திரைப்படத்தை வந்து பார்ப்பதற்காக வந்திருக்கின்றன. சிம்புவின் கெட்டப்பாக இருக்கட்டும், அதே போல் சிம்புவின் நடிப்பும் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பை வந்து பெறும் என்றே வந்து அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர். வெந்து தணிந்தது காடு படத்தைப் போலவே இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றி பெறும் என்றே வந்து அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தினேஷ் உதய், நியூஸ் 7 தமிழ், சென்னை.